Easy. Bore ya. Kita hidrop. Owner வந்துட்டாரா எவ்வளவு விக்கறீங்க ஒரு குவாட்டர் ஒரு குவாட்டர்னா இங்க எல்லாம் 200 ஏய் முன்னாடி பசங்க தான் எடிட் பண்ணிட்டே சரியா ஹாய் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ரோட் சைடு மணிஸ் லாஸ்ட் 3 எபிசோட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட இன்னும் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் சோ பார்த்தா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு 4th எபிசோட் நம்ம பாத்தீங்கன்னா XUV நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றிட்டு இருக்கோம் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க டீ ஸ்டால் போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்திருக்கோன்னா ஹில் ஹை ஹில் டீ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தைலம் ஸ்பைசி ஐட்டம்லாம் நிறைய இருக்குன்னு நாங்கள் ஸோ உள்ள போய் பார்ப்போம் வாங்க மலைக்கு வந்துட்டு டீ எஸ்டேட்டில் பார்த்தோம் 100 கிராம் 100 ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா கேஜி 1000 ரூபா சென்னையில் பார்த்தீங்கன்னா கிலோ கிராம் 800 ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா 680 ஸோ ஏழு ஏற்காடு போனீங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும் 600 ருபீஸ்க்கு மிளகு அது பசங்க செம்ம பர்ச்சேஸுங்க அதாவது பிரியாணிக்கு போடுறது எல்லாமே வாங்கியிருக்காங்க கையில் பற்றியா எல்லாம் டிக்கில் வைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் பொருள் வாங்கியிருக்காங்க பேக்கில் ஒரு என்ன என்ன அதெல்லாம் இது உள்ள போகிற ஆ இது உள்ள போனேன்னா அங்கே வந்துட்டு நீலகிரி தைலம் செய்கிற இடம் இருக்குது ஒரு சின்ன குடிசை தான் ஆனால் பார்த்தோன்னா உனக்கு பியூராக கிடைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கினாலும் வந்துட்டு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க சில இடத்துல வந்துட்டு இங்கே செய்கிற இடம் ஆனால் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பாட்டிலில் ஊற்றி வைப்போம் அதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல் கலக்கிறது ஆனால் நேராக அந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து பாட்டிலெலாம் கொடுக்க குவாட்டர் பாட்டில் தான் கொடுப்பாங்க இது டீ எஸ்டேட் போன ரூட்டு தானே அது ஆமாம் ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் அதாவது என்னென்னா சின்ன குடிசை தொழில் மாதிரி தான் வாட்ச்மேன் ஏமாத்திட்டான் மேலே வருவான்னு நினச்சிட்டான் அதுக்கு அந்த 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 குடிசைக்கு வந்துட்டு பார்த்தனா ஸோ அவங்களுக்கு லேடிஸ்லாம் இருப்பாங்க இந்த இடத்துல வீட்டு வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு எல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க நீலகிரி தலையில பொறுக்கிட்டு வந்து அவங்களுக்கு காசு இத்தனை கூடைக்கு இவ்வளோ இலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இலையோட குவாலிட்டியும் இருக்குது அவங்க அந்த குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு இலை இங்கே வண்டி போட்டு எடுத்தால் செமையாக இருக்கும் கார் மட்டும் அப்போ அவங்கலாம் எந்த இலைய எடுத்துட்டு வந்து இவங்க இந்த இந்த மாதிரி தைலம் தயாரிக்கிற இடத்துல கொடுப்பாங்க கொடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பாய்லரில் போட்டு அதை கொதிக்க வச்சு ஸ்டீம்ல இருந்து எடுப்பாங்க டிஸ்டிலேஷன் மெத்தட் தான் சூப்பரா இருக்குடா ரூட் வர்றாரு ரூட் காமிக்கிறோம் பாருங்க இந்த வழியெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச ஊட்டி வந்து கிருஷ்ணமூர்த்தியோட தாய்லாண்டு தாய் வீடு தாய் வீடு எதிரில எல்லாம் வண்டி வந்ததுன்னா எப்படி போவ அருமை அருமை பயங்கரமா இருக்கு கிளாஸ்ல கிளார் அடிக்குது பாதை குடிசைக்கு தான் கூட்டணும் போறியா
பயங்கரமா இருக்கு ரூட்டு, ஒத்தடி பாதை, ஏதோ உள்ள தைலம் வாங்கி தரேன்னு சொல்லி உள்ள கூட்டினு போகுது. ஆனா ஊட்டியில இந்த மாதிரி இடம் ரெகுலரா ஊட்டி ட்ரிப் வரவங்களாம் இந்த இடத்த பாத்துருக்க மாட்டீங்க. ஸோ இது நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரல, போயினே இருக்குது. கடைசியில ஏதாவது வியூ பாயிண்ட்ல கொண்டு போய் தள்ளி விட போகுதுன்னு நினைக்கிறாங்களா? தப்பா வந்துட்டு தெரியல தலைவா, இங்க திரும்ப கூட முடியாது. இங்க நீங்க கொஞ்சம் பாத்துருவேன், கொஞ்சம் பாருங்க. ஒத்தடி பாத சைட்ல பாத்தீங்கன்னா கிரிப் கூட இல்ல. ரோடு ரோடு பாருங்க, ரோடு ரோடு. வேற வழி இருக்காடா? ஆ இருக்குடா. ஏதோ குடிசை வீடுன்னு இறங்கிய குடிசை வீடு. அந்த இடத்துல இருந்து வந்தனா இப்ப நேரா போனா அந்த ஸ்ட்ரைட்டா அந்த மெயின் ரோடு வந்துரும். இப்படியே போனா நீ சொன்ன இடம் வருமா? மெயின் ரோடு வரும். மெயின் ரோடு வரும். நான் சொன்ன இடமும் வரணும். தோவா போச்சு. கிச்சாக்கே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. பாதி தூரம் போன அப்புறம் எப்பவுமே அப்படிதான் வரும் இந்த இடம். கடைசியா சுத்தி கித்தி நம்ம கிருஷ்ணமூர்த்தி சக்சஸ்ஃபுல்லா இடத்த காமிச்சிட்டாரு. இறங்கி போய் பார்ப்போம் திறந்துருக்காங்களான்னு தெரியல. அங்கே வயசானவங்களா இருக்காங்களா? அதாவது இந்த கிடையாது. ஓ, ஒன்லி கேஷ். அது என்னன்னா கூலி தொழிலெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கையிலே மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயம். ஸோ கிச்சா சொல்லியிருப்பா, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது உள்ளே இறங்கி போனோம். பாருங்க, கரெக்ட் முரட்டான பாரு. ரெண்டு பாட்டில் இருக்குது. என்ன வாங்க போறீங்க? யாருக்கு வாங்க போறேன்? இப்ப நீலகிரி தைல என்னது? அதுக்கு எதுக்கு அது? ஏய், கோல்டு வந்ததுன்னு வச்சுக்கேன். நான் கோல்டு போட்டு குடிக்கிறதுக்கு. கோல்டு வாங்கலாம்டா. எனக்கு முதல்ல சொல்லுங்க என்னன்றது தெரியல. இப்போ நீ வீடியோ எடுக்கிறது எடுத்துக்கணும். சொல்ல பரவாயில்ல, பேசிக்கோ. சரியா? ஸோ நீலகிரி தைல வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி பசங்க தான் எடிட் பண்ணிட்டு. சரியா? நீலகிரி தைல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கோல்டு பிடிக்கிறதுல நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜலதோஷம் பிடிக்கும் போது அதை ரெண்டு ட்ராப் எடுத்து நீலகிரி தைலத்தை இலைய போட்டு குளிக்க வைப்பாங்க தெரியுமா? அந்த எஃபெக்ட் இந்த தைலத்தில் ஊற்றி குளிச்சா வரும். சரி, அப்போ ஒரு ஒரு பாட்டில் வாங்கினோம். இது உள்ள நம்ம இறங்கி எங்கே வரும் நம்மளுக்கு வேலை? நோட்டில் ஒரு வீடியோ எடுத்துருப்போம் தெரியுமா? ஐயோ, தலைவர் உழாமல் இறங்கணும். புரியுதா? இந்த இடம்லாம் கண்டுபிடிச்சு கிச்சா வேற லெவல் பாருங்க. இங்கதான் செய்யறாங்க போல இருக்கு. ஐயோ, இருட்டா இருக்கு. ஒரு கோட்டரு போனோம். எடுத்து வைங்க. இல்ல கிடைக்குமா? வந்தா கிடைக்குமா? இல்ல திருப்பி போட்டா கிடைச்சிக்கோ. சரி, போட்டா எடுத்து வைங்க. குத்துற நேத்து வந்தாலும் அப்படி ஜமால் சரி சரி சரிங்க. சரி, ஓகே. செம்ம ஆம்பியன்ஸ் பாக்கு உள்ள. இது என்னது? ஓ, எடை பாக்குறது. அது நீங்க அதை எடுத்து கொஞ்சம் கையில தேய்ச்சி மூக்குல வச்சுக்கா, கோல்டு இதெல்லாம் போயிடும். வாங்கலாம் வாங்கலாம். கிருஷ்ணமூர்த்தி ஒரே ஒரு கிளிக் எடுத்துக்கலாம். அப்பா பாத்தீங்களா, உள்ள புகை வருது. உள்ள செம்மையாக இருக்கு, ஆனால் இருட்டாக இருக்குது. லைட் இருந்ததுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த இருட்டில் ஒரு உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் காலி அடித்தா நிறைய பேர் வராங்க. இது வந்து ரேரு. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்திருக்க மாட்டீங்க. டீ எஸ்டேட்டு, சாக்லேட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தைலம் அவங்களே செஞ்சு சேவ் பண்ணுறாங்க. கிருஷ்ணமூர்த்திக்கு எங்கேயோ கண்டுபிடிச்சி எப்படியோ வந்து இங்கே வாங்கியிருக்குது. ஸோ பேசும்போது பார்த்தீங்களா, புகை வருது. கேமராவில் விஷுவல் தெரியுதான் தெரியல. ஸோ செம்மையாக இருக்குங்க இது உள்ள. அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த ரூட் என்னென்னு என்னால் சொல்லவே முடியல. முடிஞ்சளவு நான் கேட்டு தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, வாங்க கிளம்புவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் காமிக்க மறந்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலிஃப்ளவர்.
ஸோ இங்கே காலிஃப்ளவர் விவசாயம் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், தெரியுதா? இனி நான் பார்த்ததே கிடையாது காலிஃப்ளவர் விவசாயம், இப்போ தான் பார்க்குறேன். வாங்க கிளம்புவோம். அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு அவங்களோட தொழில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இலை பொறுக்கிறதுலாம் ஃப்ரீ. இங்கே இங்கே வந்து இலையெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு ரொம்ப கம்மியான காசில் வாங்கி இதை என்ன பண்ணுவாங்க, இவங்க சுடுதண்ணியில் போட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டீமிங் டிஸ்டிலேஷன் மெத்தடில் பண்ணி நீலகிரி தைலம் வந்தவுடனே இவங்க அதை கம்பெனி ஏதாவது என்னன்னா வெளியில் இவங்களே எல்லாரும் இலை கொடுக்கறதுலாம் உங்களுக்கு கூலி மாதிரி. ஆமாம், கூலிக்கு தான் வந்துட்டு இலையெல்லாம் வாங்குவாங்க. இவங்களால விற்க முடியாது இந்த இடத்துல வந்து, யாருக்கும் தெரியாது, சில பேர் தான் வாங்குவாங்க. அதனால அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் மூல அதிகமாக இருந்தா கண்டுபிடிச்சி இதெல்லாம் பேசுவேன் போயிடுச்சு வேண்டாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதுவும் சொல்லாதவா போதும் இருடா. அவங்க அவங்களால வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து. இந்த இடத்துல இருந்து யார் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இவங்க கிட்ட வந்துட்டு? இவங்க வேலை தெரியும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சீப்பான ரேட்ல வந்துட்டு 4 மணி நேரம் பிளாக் தான், இவங்க சீப்பான இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கம்பெனிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கேருந்து 1 லிட்டர் வாங்குறாங்கன்னா 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுவாங்க, கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க, பியூரா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற பியூரான தைலத்துக்கும் அங்கே இருக்கிற தைலத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க காமிப்பாங்க, சில இடத்துல வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நான் இங்கே தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கம்பெனி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பிராண்டட் லேபிள் எது போட்டாலும் வந்துட்டு அது பியூர் கிடையாது, பியூர்னு சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு, ஸோ 80% ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு பியூர் கிடையாது, கண்டிப்பாக மிக்சிங் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா பியூரா நீங்கள் அப்படியே எடுக்கும் போதுவே அங்கேருந்து பியூரா உங்களுக்கு வாங்கிடலாம். நன்றி, நன்றி, வணக்கம். ஓகே, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுது. சரி ஓகே, கிளம்புவோம். நம்ம வந்து இந்த மாதிரி இடத்த தாங்க ப்ரொமோட் பண்ணுவோம். நம்ம வந்து பெரிய ஹோட்டலு அதே மாதிரி ப்ரைடு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் ப்ரொமோட் பண்ணவே யாரும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் இங்கே வாங்க, இங்கே வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ரேட் இருக்கும் தைலம்? 250 சொன்னார் ஒரு 250 to. ஸோ ரேட் வந்துட்டு ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் சீசன். இலை வந்துட்டு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இலைலாம் வந்துட்டு ரொம்ப காயாது. ஸோ காஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைன்னா சீக்கிரமாக கிடச்சிரும். ஸோ அந்த டைமில் வந்து ப்ரைஸ் அவங்களுக்கு காஞ்ச இலை நிறைய கிடைக்கும். இப்போ மே மாதம்லாம் வந்தீங்கன்னா காஞ்ச இலை நிறைய இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இலை கிடைக்கும். இப்போ மழை காலத்தில் நிறைய காஞ்ச இலை கிடைக்காது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 200-250, 250-300 வரைக்கும் போகலாம். சரிங்களா, குன்னூர் இறக்கத்தில் கூட ஒன்று இருக்குது, அதை வேணாம் அப்புறமா சொல்லிக்கலாம். ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி இடத்த தாங்க நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம். அந்த இடமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைட்டு கூட இல்லை, உள்ளே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அவர், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் இந்த ரூட்டு நான் வந்து கிளியராக கேட்டு தெரிஞ்சுட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். ஊட்டி வர வந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவேன். இவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு அவங்க பொழப்பு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே நீங்கள் ஷாப்லலாம் வாங்குறத விட இங்கே வந்து ரியலாக செஞ்சு கொடுக்குறாங்க, வொர்த்தான விஷயம். ஓகே, இப்போ நம்ம கிளம்புவோம். நேற்று நைட்டு நான் வந்து இது காலிஃப்ளவர் தான் நீங்கள், ஆமாம், காலிஃப்ளவரோட இது சாப்பிட்டேன். இங்கே சென்னையிலலாம் காளான்லாம் சாப்பிட்ருப்பேன், காளான் அந்த சோயாபீன்லாம் சாப்பிட்ருப்பேன். இங்கே காலிஃப்ளவர்த்தை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இங்கே இவங்க வந்தனும் நான் ரெஃபர் பண்ணேன் இங்கே வந்து வாங்குவோன்னு சொல்லி. ஸோ 2 பார்சல் வாங்க வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வாங்கினேன், ரொம்ப அருமையாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் பேர் என்னண்ணா?
பால் டிஸ்டர்பர். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஹோட்டல் சஃபேரா தானே, சஃபேர் பேரடைஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. செம்மையாக இருக்கு. நேற்று காலிஃப்ளவர் வாங்கினோம், அதனால்தான் இன்றைக்கும் நம்ம ரொம்ப தூரம் தள்ளிப்பட்டு இருந்தாலும் அன்னங்கடலை வாங்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஊட்டி வரதா இருந்தால் கண்டிப்பாக அன்னங்கடலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எபிசோட் இங்கே வச்சு நம்ம முடிக்கிறோம். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. பசங்கள்லாம் ஃபுட்டு வாங்க போயிருக்காங்க, அவங்க இப்போ வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த தைலம் வாங்க நாங்கள் போயிருந்தோம், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த ஆம்பியன்ஸே செம்மையாக இருந்தது. அதோடய அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதோடய லொக்கேஷன், கூகுள் மேப்பு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஊட்டி வரதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பொருட்கள் அவங்க அந்த தைலெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கும் வருமானம் வந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருந்தது, செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது. அவங்களே தயார் பண்ணுறாங்க அங்கே, அதனால ஆனால் அதை போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மேப்பை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன், வேறு எதுவும் கிடையாது. நாளைக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வருஷ வருஷம் போகிறது தான். அதாவது ஊட்டியில் பொறுத்தவரைக்கும் கார்டன் லேக்கு இதெல்லாம் எல்லாருமே கேப்சர் பண்ணுவாங்க, எல்லா பிளாகர்ஸ்கிட்டையும் இருக்கும். ஸோ இப்போ நான் போன இடம்லாம் பார்த்திங்கன்னா நானே பார்த்தது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம கிருஷ்ணமூர்த்தி போனனால நமக்கு அந்த இடம் தெரிஞ்சுது, நல்லாவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருந்தால் நாளைக்கு கவர் பண்ண பார்க்குறேன். நிறைய சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், விசாரிச்சிட்ருக்கேன். கிடச்சதுன்னா அதுவும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வராத வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமையும் ரோட் சைட் கம்பெனிஸ் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி.